சமீபத்தில் தமிழ் ஹிந்து நாளிதழில் வந்து இந்திய விவசாயமும் கண்டுகொள்ளாத ஏற்றுமதியும் இறக்குமதியும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார். அந்த ஆர்டிக்கிளோட சுருக்கம் தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அவர் உள்நாட்டில் நம்ம விவசாயத்தில் எந்த அளவுக்கு ஆராய்ச்சியை தவறவிட்டோம், வெளிநாட்டில் நாம் எந்த அளவுக்கு ஏற்றுமதி அதிகரிச்சிருக்க முடியும், இறக்குமதி எந்த அளவுக்கு குறைச்சிருக்க முடியும் அப்படின்ற எல்லாமே வந்து கவர் பண்ணுறாரு. குறிப்பாக பஞ்சாபில் கோதுமை விளையுது. பஞ்சாபில் ஒரு ஹெக்டேரில் விளையக்கூடிய கோதுமையில் அதே விதையை மத்திய பிரதேசத்தில் வந்து பயிரிட்டோம் அப்படின்னா 1.5 ஹெக்டேர் அளவுக்கு பயிரிட்டால் கூட பஞ்சாபில் விளையிறதுல 40-45% வந்து ஈல்டு குறையுது அப்படின்றதான் வந்து அவரோட ரிப்போர்ட். ஸோ இது வந்து ஏன் நடக்குது, இதை நம்ம எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் இன்னுமே செய்யப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 1960 காலகட்டத்தில் நாம் அரிசி கோதுமையெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி உபரியாக இருந்தால் கூட நாம் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து முழுசாக பயன்படுத்திக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய விவசாய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரிசி, கோதுமை, கரும்பு, பருத்தி இதான் வந்து அதிக அளவில் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஆனால் இது எல்லாமே அதிக தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு விவசாய பொருள். இந்த மாதிரி அதிக தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு விவசாய பொருளை ஏற்றுமதி பண்ணும்போது நாம் ஒரு விஷயத்தை மறந்துடுறோம், மறைமுகமாக நாம் தண்ணீரைத்தான் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்றத மறந்துடுறோம். ஓகே, ஸோ அதனால் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு பணப்பயிரான காய்கறி, பழங்கள், மலர்கள், எண்ணெய் வித்துக்கள், மூலிகை, நறுமணப் பொருட்கள், காஃபி, தேயிலை இதெல்லாம் வந்து நாம் விளைச்சலை அதிகப்படுத்தி ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும். இது வந்து உலக அளவில் பல நாடுகளில் டிமாண்ட் இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படாது. ரெண்டாவது, இதுக்கு இதை வந்து மார்க்கெட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதை வந்து பணம் கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அதனால் அரிசி, கோதுமை, கரும்பு, பருத்தியை குறைச்சி நாம் இந்த பணப்பயிரை வந்து அதிகமாக விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவது, இறக்குமதிக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு அதிகமாக அந்நிய செலாவணியை செலவிடுறோம். அதுக்கு அடுத்து நம்ம அதிகமாக அந்நிய செலாவணியை செலவிடுறது பார்த்தோம் அப்படின்னா சமையல் எண்ணெய். அதாவது நம்ம பல நாடுகளில் இருந்து நாம் சமையல் எண்ணெயை இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கான தேவை வந்து அதிகமாக இருக்குது. உள்நாட்டில் இந்த சமையல் எண்ணெய் தயார் பண்ணுறதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து அதிகமாக மேற்கொள்ளப்படலை அப்படின்னே அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஹெக்டேரில் வந்து 4 மெட்ரிக் டன் வந்து பனை எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இந்தியாவில் 20 லட்சம் ஹெக்டேர் வந்து தரிசாக கிடக்கு. அதை பயன்படுத்துறதுக்கு எந்த அரசுமே வந்து முயற்சியே செய்யலை அப்படின்றது அவரோட குற்றச்சாட்டு. அதுக்கடுத்து யூரியாவை பயன்பாடை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு. யூரியாவில் நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜன் வந்து 80% காற்றுலையும் நீரிலையும் கரைஞ்சி போகுது, பயிருக்கு போய் சேர்றதே இல்லை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வழியாக இருக்கிறத அவர் வந்து சொல்கிறார். இப்படி தேவையில்லாமல் காற்றுலையும் நீரிலையும் கலந்து போகிற அந்த நைட்ரஜன் உள்ள யூரியாவை நாம் அரசு வந்து மானியம் கொடுக்கு அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இயற்கை விவசாயத்தை மட்டுமே நம்பி பல நாடுகள் பல்வேறு வளர்ந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துட்டுருக்கு. அதை நாம் வந்து கணக்கிலவே கொள்ளலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பாகிஸ்தான் வந்து முழுமையாக 100% இயற்கை விவசாயம் மூலியமாக விளைவிக்கப்பட்ட பாசுமதி அரிசியை வந்து யூரோப் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் யூரோப் யூனியனில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ வந்து அந்த அதில் உள்ள கண்ட்ரீஸ்லாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து இறக்குமதி ஆகிற பாசுமதி ரைஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வளரும் நாடு அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து வேறு ஒரு இடத்துல நான் படித்தது. நம்ம கோவையில் உள்ள விவசாய பல்கலைக்கழகம் வந்து ஒரு மையம் வச்சுருக்காங்க. உள்நாடு மற்றும் ஏற்றுமதி சந்தை மையம் அப்படின்றத அதனோட பேர். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விவசாய பொருளுக்கும் இப்போ என்ன ரேட் விற்குது, எதிர்காலத்தில் இதனோட ரேட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு அதிகரிக்கும், ஏன் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஃபுல் ரிப்போர்ட் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து பல பேருக்கு இது ஒன்று இருக்கதே பல பேருக்கு தெரியாது. அப்போ எப்படி பயன்படுத்துறது, அதனால் இதை வந்து எல்லா விவசாயியும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். இப்போ சமீபத்தில் அவங்க சொன்ன அறிக்கை என்னென்னா பருத்தி வந்து இப்போது விளைச்சலாயிருக்கு. செப்டம்பர் வரைக்கும் வந்து இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 4000-4200 ரூபா வந்து பெர் குவிண்டாலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் இந்த கொரோனா பிரச்சனைக்கு அப்புறம் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அதிக அளவில் இது வந்து விலை டிமாண்ட் அதிகமாகும்போது விலை வந்து உயர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பருத்தி ஸ்டாக் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த செப்டம்பருக்கு அப்புறம் விற்றாங்க அப்படின்னா நல்ல ரேட் கிடைக்கும் அப்படிங்கிற அறிக்கை அவங்கள்டருந்து வந்திருக்கு இப்போ. ஸோ இந்த உள்நாட்டு சந்தை மற்றும் ஏற்றுமதி சந்தை மையத்தை வந்து கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும். அதனோட ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 0422
2431405 இந்த நம்பருக்கு ஒர்க்கிங் அவர்ஸில் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பொருளை வந்து விளைவிச்சிட்ருக்கீங்க, அதை ஸ்டாக் வச்சுட்டு அப்புறமா விற்கலாமா இல்லை எப்பவுமே விற்கலாமா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரியும். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு ஆன்லைன் மூலமா நடக்க இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஆன்லைன் கிளாஸ், 20 டேஸ் கிட்ட நடக்கும். இதனோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.